இன்றைக்கி நம்ம வீடியோவில் அத்திப்பழத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். அத்திப்பழம், அத்தி மரம் ஒரு பழமையான மரம். 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அத்திப்பழத்தை பற்றி, அத்தி மரத்தை பற்றி பைபிளில் இதை மற்ற குறிப்புகள்லாம் இருக்குது. இது எகிப்தில் தான் முத முதல்ல தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக இது உலர் அத்திப்பழம் அதிக அளவில் மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறதால மக்களால் அதிகமாக விரும்பப்படுது. இதில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது. இதோடைய ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இந்த சாலுபிள் ஃபைபர் நமக்கு நிறைய ஆரோக்கியத்தையும் வலிமையையும் கொடுக்கக்கூடியது. அத்திப்பழம் வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் எசென்சியல் மினரல்ஸ். நமக்கு உடலுக்கு தேவையான மினரல் சத்துக்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக மக்னீஷியம், மாங்கனீஸு இந்த மாதிரியான சத்துக்கள் ஒரே ஒரு அத்திப்பழம் நம்ம சாப்பிட்றது மூலமாகவே கூட நமக்கு கிடைக்கும். இதில் காப்பரும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்குது. நம்ம எலும்புகள் நல்ல வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு அத்திப்பழம் மிகுந்த உறுதுணையாக இருக்கக்கூடியது. ஒரு கப் பாலில், ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு அத்திப்பழத்திலேயே அந்த சத்துக்கள் நமக்கு கிடைச்சிடும். பண்டைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கட்டி, புண் இதுக்கெல்லாம் வந்து அத்திப்பழம் ஒரு சிறந்த மருந்தாக இருந்திருக்கு. இன்றைக்கும் வந்து கேன்சர் சம்மந்தமான நோய்களை எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய திறன் அத்திப்பழத்துக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ப்ரீஸ்ட் கேன்சர், அந்த மாதிரி கோலான் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கட்டிகள், அந்த டியூமர் செல்ஸ் நம்ம உடம்பில் க்ரோத் ஆகாமல் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அத்திப்பழத்துக்கு இருக்குது. அத்திப்பழம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட ஹார்ட், கிட்னி, லிவர் இதோட ஃபங்க்ஷன்லாம் வந்து ரெகுலேஷனாக இருக்கும். இதில் விட்டமின் ஏ வந்து 3%, சி 3%, கால்சியம் 4%, இரும்புச்சத்து 2% இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த உலர் அத்திப்பழம் எல்லா நம்ம இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. நம்ம அதை வாங்கி பயன்படுத்தலாம், இல்லை நம்மளும் அதை வாங்கி தேனில் ஊற வச்சோ இல்லை அதை பதப்படுத்தி வச்சோ நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இதை எடுத்துக்க கூடாதோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அத்திப்பழம் சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் அளவை, பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. ஒரு 3 அத்திப்பழத்தில் தோராயமாக 5 கிராம் ஃபைபர் இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம ஜீரண சக்தி, நம்ம மலக்குடல் இதையெல்லாம் நல்ல வகையில் பராமரித்து நமக்கு அந்த ஒரு அஜீரண கோளாறு ஏற்படாமல் தடுக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்திப்பழம் ஒரு சிறந்த மருந்து. குண்டாக இருக்கிறவங்களுக்கு தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த ஸ்நாக்ஸ். இது அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை குறைச்சி அவங்களுக்கு உடல் எடை குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதயத்துக்கு இது ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பீனால், ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 இதையெல்லாம் சேர்ந்து இதயத்துக்கு ஒரு வலிமையை கொடுக்குது. சுகர் பேஷண்ட்ஸு இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 2 அல்லது 1 பழம் நம்ம சாப்பிட்லாம். இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். மேலும் இது லோ பிபி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறந்த அருமருந்து. நமக்கு வயதாகும் போது ஏற்படக்கூடிய அந்த கண் பார்வை மங்குறது அத்திப்பழமாக நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்காது. வயதாகியும் கூட தள்ளாத வயசுலையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள், கண் மங்கள், இரவு நேரங்களில் கண் பார்வை சரியாக தெரியாமல் இருக்கிறது, இதையெல்லாம் வந்து அத்திப்பழம் போக்கும். தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள், இருமல் இதையெல்லாம் தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் உடனடியாக சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஓவராலாக இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றி நமக்கு ஒரு சிறுநீர் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமலும் நம்ம உடலுக்கு ஒரு நல்ல வலிமையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து மற்ற பழங்கள் காய்கறிகள்லாம் இருக்கிறத விட இதனுடைய தரம் ரொம்ப உயர்ந்தது. இரத்த சோகைக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. ஏன்னா இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால பெண்களுக்கு இரத்த சோகை ஏற்படும் பொழுதோ இல்லை ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ நம்ம அத்திப்பழத்தை தினமும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு பழத்தை பற்றி